வெல்கம் டு ஒரு சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்னு வச்சிங்கன்னா, உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியல் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்தில் 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு விடுமுறை தொடர்பான அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை 27/1/2023 வெள்ளிக்கிழமை என்று அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக பழனி மலை அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் பிரதான கோயில் நடைபெறுவதால் திருவிழா வந்து நடைபெறுவதால் குடமுழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க தகுந்த ஆணைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கையினை அரசு கவனமுடன் பரிசீலித்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் பிரதான கோயிலான மலைக்கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெறும் 27/1/2023 வெள்ளிக்கிழமை என்று அம்மாவட்டத்தில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான், தேர்வுகள் நடக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு இல்லாத வகையில் உள்ளூர் விடுமுறை வந்து அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அந்த விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பள்ளி கல்லூரி விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக வர 25/2/2023 அதாவது சனிக்கிழமை பிப்ரவரி 25 வந்து பார்த்தீங்கன்னா பனி நாளாக அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து லீவு தான், காலேஜஸும் லீவு தான். அதே மாதிரி சனிக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் காலேஜஸ் வந்து லீவு தான். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை. ஸோ 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.